ஹாய், ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு, இன்னைக்கு ஆயுதம் பற்றிக்கு ஒரு புதிய போட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிளெண்டரில் வந்து ஆல்ரெடி ஒரு ரிக்கிங் டுட்டோரியல்லாம் போட்டிருந்தோம். அது எப்படி ஈஸியாக நம்ம இதெல்லாம் வெப்சைட்டில் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி நம்ம ரிக் பண்ணுறது எப்படி பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம மேனுவலாக நம்ம ரிக் பண்ண போகிறோம். அது கேரக்டரில் அனிமல்ஸை ஒரு பேஸ் கேரக்டர் அனிமல்ஸ் ரெண்டு சேமாக தான் இருக்கும், பட் இதுதான் சில டிஃப்ரென்ஸ் வரும் உங்களுக்கு. அது நாலு கால் நாலு கை அந்த மாதிரி, அது பெருசாக எதுவும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அனிமல் வந்து ரிக் பண்ணுற எப்படின்னு ஒரு டியூட்டோரியல் பார்த்துடலாம். குயிக்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம், நாங்கள் வீடியோவில் போகலாம். இப்போது ஜெனரல் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஏ ஆல்ட் வந்து எக்ஸ் அப்படி டெலிட் பண்ணிக்கிறேன். சாரி, இப்போ ஏ எக்ஸ் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து F4 அப்படின்னா நமக்கு வந்து இம்போர்ட் செட் வரும். இம்போர்ட்டில் எஃபிஎக்ஸ் நம்ம மாடல் எங்கே இருக்கோம் நம்ம போய்க்கலாம். எஃபிஎக்ஸ் ஓகே, அது நம்ம இந்த டைனோசர் லேண்ட் பண்ண போகிறோம். மாடல் இந்த மாடலை தான் நம்ம அனிமேட் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஓகே, இதை வந்து நம்ம எப்படி பேசிக்காக அனிமேட் பண்ணுறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், இல்லைன்னா பார்த்துக்கலாம். ஷிஃப்டியே ஆரம்பிச்சு அனிமல்ஸில் வந்து இருக்கிறத எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து ஹார்ஸ் கூட எடுக்கலாமா, இல்லை இல்லை வேணாம், நம்ம வந்து மேனுவலாக வேலை பண்ணலாம். சிங்கிள் போன் எடுத்து பண்ணலாம். சிங்கிள் போன் இது வந்து டேட்டா போயிட்டு ஃபுல் டிஸ்பிளே இன் ஃபில் போட்டுக்கோம்னா நம்மளுக்கு வந்து போன் தெரியுது. ஸ்கேல் சின்னதாக பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங் ஒன்ல இருந்து நம்மளுக்கு இந்த 7 டாப்ல இருக்கு. ஓகே, 3 மீனோ டேப் பண்ணிக்கிறேன். 20 மியூ சென்டரில் இந்த இடத்துல இருக்கு. டேபும் டெலிஃபோன் போயாச்சு. டெலிஃபோன் போயிட்டு இல்லை சென்டரில் கபால் ஆல்ரெடி செலக்டாக தான் இருக்குது. அதே சென்டர் இஎம்ஜிக் ஸ்டோர் மோட்டோ யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இருக்கிற வந்து டாப்பில் போயிட்டு எக்ஸ்ரே மோட் ஆன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்எக்ஸ் இருக்கு மிரர் மோட் எக்ஸ்எக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இடத்துல போடுறோம்னா, பட் வந்து மிரர் ஆகலை. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஆரம்பத்தில் மிரர் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த இடத்துல மிரர் பண்ணலாம் நினைக்கிறேன். மிரர் ஆஃப் பண்ணிக்கிறேன். டாப்பிலோ கரெக்டாக எந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஓகே,
உங்கள் அனைவரும் செய்யாமல் இருக்கு. தள்ளி இருக்கு செலக்ட் பண்ணி ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, அது நம்ம ஆப்போசிட் ஆக்சிஸில் ஸ்கேல் பண்ணோம்னா நமக்கு வந்து டர்ன் ஆகிடும். அந்த வச்சு நமக்கு அந்த அவுட் இது செட் பண்ணியாச்சு. ஓகே, இதே மாதிரி அப்படியே நம்ம இந்த கால் செட் பண்ணிட்டு வால் செட் பண்ணலாம் போயிடுச்சு. டாப்பிங்கு எக்ஸ்ட்ரூட் மட்டும் தான் நம்ம பிளண்டர்லாம் மாடலிங்காக பண்ணுறதும் சரி, ஸ்டிச்சிங்காக சரி, எக்ஸ்ட்ரூட்லாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். நம்ம வந்து மேனுவலாக பண்ணுறது தான் எங்களுக்கு பெஸ்ட் நம்மளுக்கு. ஏன்னா மேனுவல் கற்று வச்சுக்கணும், ஆட்டோமேட்டிக்காக எப்பவுமே ஒர்க் ஆகாது நம்மளுக்கு. மேனுவல் பண்ணுறது பெஸ்ட், மேனுவல் கற்று வச்சுக்கிறது பெஸ்ட். நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட வேலையை மிச்சம் பண்ண டைமிங் டைமிங் மிச்சம் பண்ணுறதுக்காக தான். பட் அது சம்டைம்ஸில் வந்து நம்ம சொதப்போம், அப்போ வந்து நம்ம தெரியாமல் இருக்கக்கூடாது. பிளண்டரை பொறுத்த வரைக்கும்
தண்டங்களுக்கு பொதுவாக எந்த ஒரு சாப்பிடுவா இருந்தாலும் நம்ம எத்தனை வருஷத்துக்கு நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெய்ல் பண்ணிடலாம். இந்த சென்டர் பால் சொல்லிக்கொண்டு அலைன்மெண்ட் மட்டும் எப்போ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் சங்கடம் தான். எல்லாம் முடிஞ்சு நம்ம ரிக் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை நம்ம அனிமேட் பண்ணி பார்க்கலாம் அனிமேஷன் எப்படி வருது. ஓகே, இப்போ அனிமேஷன் நான் எப்படி கொண்டு வரேன்னு தெரிஞ்சிருக்கும் தெரியாமல் பார்த்துக்கணும். சப்ஜெக்ட் ஆர்மேச்சூர் கண்ட்ரோல் ப்ளஸ் பி அப்படின்ட்டு வித் ஆட்டோமேட்டிக் வெயிட் மேக் பேரண்ட் அப்படின்னு அந்த ஆப்ஷன் வரும். வந்துச்சுனாலே உங்களுக்கு பேரண்ட் ஆகிடுச்சுனா இருக்கும். இப்போ வந்து போஸ்ட்மோன் என்னோட அமைச்சு செலக்ட் பண்ணிட்டு அது எப்படி பாருங்க. ஓகே, சாரி பார்த்து கொஞ்சம் ப்ராப்பராக மாடல் பண்ணலாம். ப்ராப்பராக நம்ம மாடல் பண்ணியிருந்தோம்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு டவுன்லோடட் மாடல் தான். இதை ஆன்லைன் டவுன்லோட் பண்ணதான். ஸோ வந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக இல்லை. ஒரு பேசிக்கான ஒரு பிகிங் ப்ரொடக்டாக நான் டவுன்லோட் பண்ணேன். நான் அது மாடல் பண்ணலை. ஸோ இது எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து நம்ம எப்படி அந்த ப்ராப்பராக மாடல் மாடல் பண்ணாதத எப்படி கரெக்டாக ரீட் பண்ணுறதுன்றது அடுத்த ட்ரில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஏன்னா இந்த ட்ரில் ஆல்ரெடி லெஃப்டாக போயிடுச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னும் ஈஸியான மெத்தடில், அதாவது அனிமேட் பண்ணுறதுக்கு ஈஸியான மெத்தட் எதுன்றதை சொல்லித்தரேன். அடுத்த ட்ரில் போடுறேன். இது வந்து எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. நாளைக்கு ட்ரில் வந்து இதை எப்படி ஈஸியாக அனிமேட் பண்ணுறது, அது இப்போ வந்து மேனுவலாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி அனிமேட் பண்ணுறதுக்கு பதிலாக சிங்கிள் லெக் அப்படி தூக்கணும்னா அந்த டோட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அது எப்படி பண்ணுறதுன்றது வந்து அடுத்த ப்ரோ நம்ம சொல்லித்தரேன். ஓகே பாய் ஜாய் காய்ஸ் பாய். இப்போ வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. பாய் பாய் பாய்.